உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். புத்தம் புது பொலிவுடன் உங்கள் NBC செய்தி மடல் ஹார்ட் ஆப் நிகழ்ச்சி இந்த நாளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, வார வாரம் புதிய புதிய கேள்விகளும் வேதத்தின் ஆழ்ந்த கருத்துகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அதே வகையில் இந்த நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சால்மன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சி உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதனுடைய பெருமை, அதனுடைய புகழ் இறைவனையும் உங்களையும் சாரும் ஐயா. நன்றி நன்றி. மனசாட்சியும் அறிவும் ரெண்டு ஒன்றா வெவ்வேறு ஐயா? இந்த மனசாட்சி அறிவு என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளையும் முதல்ல ஆங்கிலத்தில் கவனிக்கணும். மனசாட்சி என்பதை கான்சியஸ் என்றும் அறிவு என்பதை நாலேஜ் என்றும் சொல்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயமும் இந்த MRI ஸ்கேன் ஆப்ரேஷன் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம், கிட்னி ஆப்ரேஷன் பண்ணலாம், மூளை ஆப்ரேஷன் கூட பண்ணலாம். ஆனால் அறிவு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மனசாட்சி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஆக மனித கண்களுக்கு புலப்படாத ஒரு இயக்கம், ஒரு சப்ஜெக்ட் அது. அதாவது மனசாட்சி என்பது என்ன, அறிவு என்பது என்ன? இந்த மனசாட்சியும் அறிவும் ஒன்றை ஒன்று அக்கால் தங்கை போல, அண்ணன் தம்பி போல செயல்படுகிற ஒன்று. ஆனால் ரெண்டு ஊரை இணைக்கிற ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம். அது மாதிரி இந்த அறிவையும் மனசாட்சியும் செயல்படுவதற்கு தேவ நீதி, அதாவது த ஜஸ்டிஸ் அல்லனா ரைச்சியஸ்னஸ், இது நமக்கு தேவை. இந்த தேவ நீதியை கடவுள் சத்தியத்தின் வழியாக நமக்கு தருகிறார். அப்போ டு கனெக்ட் கான்சியஸ் அண்ட் நாலேஜ் தெர் இஸ் அ பிரிட்ஜ் கால்ட் ட்ரூத். வித்தவுட் த பிரிட்ஜ் த ட்ரூத் யூ கெனாட் கனெக்ட் த நாலேஜ் அண்ட் த கான்சியஸ்னஸ். ஆகவே இன்று அறிவு பெருத்த இந்த நவீன காலத்தில் மருத்துவ முறையில் குவாண்டம் மெக்கானிக், இன்னும் நானோ சயின்ஸ் என்ற அளவில் மனிதனை மனிதர்கள் ஆராய்ச்சி செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இரத்த நாளங்கள் வழியாக ஒரு சிறிய கேமராவை அனுப்பி படம் எடுக்கிற அளவுக்கு மருத்துவம் முன்னேறி இருக்கிற இந்த காலத்தில் அறிவை தேடி பிடிக்கும் ஒரு கருவியோ மனசாட்சியை விளக்குவதற்கான ஒரு கருவியோ கிடையாது. இப்படி சொல்லலாம், மனசாட்சி என்பது ஒரு சேமிப்பு கிடங்கு. நம்முடைய மனதில் நம்முடைய எண்ணங்கள் வழியாக சேமித்து வைக்கிற ஒரு இடம். அந்த அறையில் என்ன இருக்கிறது, அதாவது கம்ப்யூட்டரில் மெமரி என்று சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த மெமரி கூட ஒரு அளவுக்கு தான் அது உள்ள நம்ம வைக்க முடியும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள. அது மாதிரி அளவற்ற மெமரியை நம்முடைய மனது அறிவின் செய்தியாக மாற்றி மனசாட்சிக்குள்ளே வைத்திருக்கிறது. அதாவது மனசாட்சி என்ன செய்கிறதுனா, அறிவு காண்பிக்கிற படத்தை நம்முடைய மனதுக்கு காட்டுகிறது. அதாவது தி கான்சியஸ்னஸ் லைக் ஏ மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ் த தாட்ஸ் ஆஃப் யுவர் நாலேஜ். அதாவது உங்கள் அறிவிலே சேமிக்கப்பட்டிருக்கிறவைகளை திரும்ப காட்டுகிற ஒரு கண்ணாடியை போல மனசாட்சி இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சிட்டோம்னா நம்ம முகம் ஒவ்வொரு சில் துண்டில், தனித்தனியாக உடஞ்சி போன துண்டில் நம்ம முகம் தெரியும். அதாவது ஒரு கண்ணாடி முழு முகம் தெரிஞ்சுது, ஒரு 10 துண்டாக உடஞ்ச போது 10 நம்முடைய முகம் தெரியும். ஆனால் அதே கண்ணாடியை சுத்தியால் பவுடர் மாதிரி நறுக்கிட்டீங்கன்னு வைங்க, தூளாக்கிட்டீங்கன்னு வைங்க, எதுவுமே தெரியாது, எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுபோல மனசாட்சி கூட ஒரு கட்டத்தில் கடினப்படும்போது அந்த மனசாட்சி இருண்டு விடும். கண்ணாடி இருண்டு விட்டது போல, கண்ணாடி உடைந்து மிகவும் தூளாக மாவாக மாறிவிடும்போது காட்சி பொருளாக அறிவு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சொந்த தகப்பனை மகன் கொள்றான், சொந்த அண்ணன் தம்பியை கொள்றான், உலகத்தினுடைய சொத்தையெல்லாம் ஒருவன் எடுத்துக்கொள்கிறான். இன்னைக்கு மனைவி புருஷனை பார்த்து மனசாட்சி இல்லாத ஆள், மனசாட்சி இல்லாத பெண், மனசாட்சி இல்லாத அரசியல்வாதி, மனசாட்சி இல்லாத அரசாங்கம், மனசாட்சி இல்லாத மதம். இன்னைக்கு இந்த மனசாட்சியை பத்தி ஏராளமா எல்லாரும் பேசுறோம், எல்லா மதங்களையும் மனசாட்சியை பத்தி பேசுறோம். ஆனா மனசாட்சினா என்னன்னு கேட்டா அதற்கான பதில் மட்டும் அங்க இல்லை. அப்போ பதில் இல்லாம மனசாட்சியை பத்தி குழந்தைதனமா நம்ம பேசுறோம். We talk like a child about consciousness.
வித்தவுட் த நாலேஜ் வாட் இட் இஸ். இன்றைக்கி எல்லா மதங்களிலும் மனிதர்கள் மனசாட்சி பற்றி பேசுகிறாங்க. கடவுள் இருக்கிறார் என்கிற ஆளும் மனசாட்சி பற்றி பேசுகிறார், கடவுள் இல்லை என்று சொல்கிறவரும் மனசாட்சி பற்றி பேசுகிறார். இந்த ரெண்டு விஷயத்தில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்கிற ஆளும் மனசாட்சி பற்றி பேசுகிறார். இது ஒரு கேலி சிரிப்பான ஒரு விஷயம். யார் எதை பற்றி பேசுறது, யார் எதை பற்றி பதில் சொல்கிறாங்கன்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம், மூளையை ஆப்ரேஷன் செய்கிறத இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் மனசாட்சியை ஆப்ரேஷன் செய்ய முடியாது, அறிவை ஆப்ரேஷன் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டையும் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு நாளும் அறிவை பற்றி பேசுகிறோம், மனசாட்சியை பற்றி பேசுகிறோம். இந்த மனசாட்சி எப்பொழுது நமக்கு உருவானது அதுதான் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதாவது த ஃபஸ்ட் நாலேஜ் அண்ட் தி கான்சியஸ்னஸ் என்னைக்கு மனிதனுக்கு வருதுன்னு சொன்னால், ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து விட்ட பிறகு அவர்களுக்கு தமது நீதியின் சட்டம், அந்த அறிவை அவர்களுக்கு கொடுக்கிறார், அந்த நீதி சட்டத்தை வழங்குகிறார். கிறிஸ்தவத்தில் இந்த பகுதி எல்லாரும் படிக்கிறாங்க, ஆனால் இந்த பகுதி எதை காட்டுதுன்னா, ஆதாம் ஏவாள் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அறிவு, அந்த மனசாட்சி என்ற அந்த ஒரு விஷயம் செயல்படலை. எப்போ செயல்படுதுன்னா, நீங்கள் அதை உடைக்கும் போது, அல்லது தேவனுடைய சட்டத்தை மீறும்போது. நன்மை தீமை என்பது அந்த அறிவுக்கும் மனசாட்சிக்கும் இடையில் இருக்கிற ஒரு தடை சட்டம் போல இருக்கு. அப்போது when you break the law of right and wrong, immediately the knowledge and the consciousness functions together. அது முதற்கொண்டு தான் செயல்படுது. அது முதற்கொண்டு செயல்பட்டதுனால்தான் தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்த உடனேயே ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்து கொண்டாங்க. அது அறிவு. அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்காக அவர்கள் பெரும் இலைகளை அறுத்து தங்கள் அறைகளில் உடலை மறைத்து கொள்ள அவர்கள் கட்டினார்கள், பிறகு ஒளிந்து கொண்டார்கள் என்ற தகவலாம் நாம் படிக்கிறோம். இதெல்லாம் அறிவை சார்ந்த விஷயம். ஆனால் இவைகளெல்லாம் செய்ய தூண்டுவதாக அவருடைய மனசாட்சி இருக்கு. தேவன் அவர்களை ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது, ஆதாம் அதை எப்படி புரிந்து கொண்டான்னா, அவனுடைய மனசாட்சியின் வழியாக, அவனுடைய அறிவின் வழியாக புரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் மத்தியில் ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கியா, எப்படிப்பா இருக்க அப்படின் போது, நாம் அவர்களுக்கு எதிராக ஒரு குற்றம் இழைத்திருந்தால், பாவம் செய்திருந்தால், அது நமக்கு உள்ளே வலிக்கும். அந்த வலி நம்மால் தாழ முடியாமல் போயிடும், முகத்தை மறைச்சிக்குவோம், திருப்பிக்குவோம், பேச முடியாமல் தவிப்போம். அந்த நிலை ஏற்பட்டது. அதனால் மனசாட்சி என்பது நம்முடைய மனதுக்குள் அறிவை வெளிப்படுத்தக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை போல இருக்கு. ஆனால் அது ஒரு சேமிப்பு கிடங்கு, ஏராளமான தகவல்களை அங்கே வச்சிருக்கு. இந்த மனசாட்சி சரியாக இருந்தால் தான் துல்லியமாக அறிவோடு நாம் நடக்க முடியும். இந்த இடத்துல மனசாட்சிக்கும் அறிவுக்கும் இடையில் நாம் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பாலம் போல சத்தியம் இருக்கிறது. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நீ இதை செய்தால் செத்துப்போவாய் என்று கடவுள் சொல்கிறார். அப்போது அது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது தான் தேவனுடைய நீதி அல்லது சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது இந்த சத்தியத்தை நீ மீறும்போது, when you break the bridge, அந்த இரண்டு ஊருக்கு இடையில் இருக்கிற பாலத்தை பாம் வைத்து தகர்த்து விட்டால் ரெண்டு ஊரை சேர முடியாது. அதுபோல நம்முடைய மனதில் பாவம் என்ற ஒன்று வைத்து வெடிக்கும் போது நமக்கு நம்முடைய மனசாட்சியும் அடிபடுது, நம்முடைய அறிவும் அடிபடுது. இறைவனும் மனிதனும் பிரிந்து விடுகிறார்கள். அப்போ இறைவனும் மனிதனும் பிரிந்து விட்ட நிலையில, பிரிந்து போன மனிதன் அவன் மனசாட்சியை பற்றி பேசுகிறான், அறிவை பற்றி பேசுகிறான். அது தேவன் அவனுக்கு கொடுத்த வரங்களில் ஒன்று. இட் இஸ் காட் கிவன் கிஃப்ட்ஸ். ஆனால் அந்த மனசாட்சியினால் அவனை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியல, அவனுடைய அறிவால் அவனால் திருத்தி கொள்ளவும் முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க.
அதனால் தான் பைபிள் என்ன சொல்லுது, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இது ஒரு பாப்புலர் வேர்டு, எல்லாரும் தெரிஞ்சது. இந்த இடத்துல எல்லாரும் என்ற சொல்லுக்குள்ள ஆதாம் இருக்கிறார், நீங்களும் நானும் இருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து, அதாவது அந்த பிரிட்ஜு உடஞ்சி போச்சு, தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில் இருந்த அந்த பாலம் உடஞ்சிடுச்சு. பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள். இந்த இடத்துல மனசாட்சியும் அறிவையும் சிறப்பு சொல்லாக மகிமை என்ற ஒரு சொல் தாங்கி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். They lost the glory of God. ஆக நல் மனசாட்சியும் நல்ல அறிவும் தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. நல் மனசாட்சியாகிய இந்த விசுவாசத்தை, இந்த மகிமையை மக்கள் புறக்கணிக்கும் போது அவர்கள் உடைந்த கப்பலை போல கடலிலே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி அடையாளம் தெரியாமல் கடலின் ஆழத்தில் நித்திய அழிவிலே அவர்கள் சிக்கிக்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு கொடுமை என்னன்னா, எல்லா மதங்களிலும் மனசாட்சியை பற்றி ஏராளமாக பேசுகிறாங்க, அறிவை பற்றி ஏராளமாக பேசுகிறாங்க, கடவுளை தோல் மீது வைத்து உயரமாய் காண்பிக்கிறாங்க, கடவுள் வசிக்கிற இடமாக மலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லது, அப்படி என்ன ஒன்றா நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் மனசாட்சியை, உங்கள் மெய்யான அறிவை தேடாத வரையில் நீங்கள் ஒரு கடவுளற்ற மக்களாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை கடவுளை வேணால் உற்பத்தி பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ இறை வணக்க முடியவர்களாக கூட இருங்க, ஆனால் உங்களுக்கு உங்கள் மனசாட்சியையும் உங்கள் அறிவையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சத்தியத்தாண்டை வராத வரைக்கும் உங்களுடைய மனசாட்சியை சீர்படுத்த முடியாது. மனசாட்சி கடவுள்னு சொல்லாம ஐயா, மகா பயங்கரமான பாவமான ஒரு சொல். காரணம், தேவன் மனிதனுக்கு மனசாட்சியையும் அறிவையும் தந்திருக்கிறார். கடவுள் இல்லாமல் மனசாட்சியும் அறிவும் இல்லை. இட் வாஸ் காட் கிரியேட்டட் கான்சியஸ் அண்ட் நாலேஜ், இட்ஸ் காட் கிவன். அப்போ தேவன் அதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கொடுத்த ஒரு பொருளை, அதாவது கிரீச்சர் கிரியேட்டர், காட் இஸ் த கிரியேட்டர், கான்சியஸ்னஸ் அண்ட் நாலேஜ் ஆர் த கிரீச்சர்ஸ், உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ சிருஷ்டிகரை கடவுள் என்று பார்க்காமல் சிருஷ்டியை, கிரீச்சரை வந்து நீங்கள் தேவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஃபால்ட்டுன்னு நீங்கள் பாருங்கள். ஆகவே நிச்சயமாக மனசாட்சி கடவுள் இல்லை. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் சாப்பிட்டு கை கழுவி வாயை கழுவுவது போல எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் மலை போல செய்துவிட்டு சமுத்திரம் போல நிறைந்திருக்கிற அவங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு விவாதம்னு ஒன்று வந்தால் ஒரே அடியாக ஒரே போட போடுவாங்க. நான் என் மனசாட்சியின்படி சுத்தமாக இருக்கேன், என் மனசாட்சி கடவுள், நான் என் மனசாட்சியை நம்புகிறேன். உங்கள் மனசாட்சி கண்ணாடியாக இருந்தால் தான் உங்கள் உருவம் தெரியும். கண்ணாடியை உடைச்சி மாவாகிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியும், செத்த மனசாட்சி அங்கே இருக்காது. ஆகவே கடவுளை மனசாட்சியோடு ஒப்பிடக்கூடாது. எந்த ஒரு சூழலிலும் மனசாட்சி கடவுளாக பைபிளில் போதிக்கப்படவில்லை. தெர் இஸ் நோவேர் இன் த என்டையர் பைபிள் யுவர் கான்சியஸ் இஸ் கால்ட் ஆஸ் காட். காட் இஸ் கிரேட்டர் தென் யுவர் கான்சியஸ்னஸ். நான் ஒரு வசனம் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொள்ளலாம். அதாவது என்ன சொல்கிறாரு, காட் இஸ் கிரேட்டர் தென் யுவர் கான்சியஸ். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கான்சியஸ் சரியாக இருந்தால், தேவ நீதியின்படி சத்தியத்தின்படி நடக்கிறதா இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கொள்ளலாம். அப்போது ஜீவனுள்ள ஒரு தேவனை தெரிந்து அவருடைய சட்டமாகிய நீதியையும் சத்தியத்தையும் நீங்கள் விளங்கி கொண்டு வாழ்ந்தால் உங்கள் மனசாட்சி சீராக இருக்கும், இல்லைனா இல்லை. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு தலைவனும், எந்த ஒரு மதிப்புக்குரிய மனிதனும், நோபல் பரிசு வென்ற மனிதனும், இந்த உலகத்தையே தன்னுடைய வாயின் வார்த்தைகளால், கவிதைகளால், எழுத்துக்களால், புத்தகமாக எழுதி போட்ட மனிதர்களும் யாராக இருந்தாலும் சரி, நோ ஒன் கேன் எஸ்கேப் வித்தவுட் காட்ஸ் ட்ரூத். தேவனை பற்றிய சத்தியத்தை அறியாத மனிதன் சுக்கு நூறாக மாவாக போன மனசாட்சியையும்
இருள், அங்கே வெளிச்சமே இல்லை. ஆக அறிவில்லாத ஒரு நிலையும் உடையவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கும் வருஷந்தோறும் ஒரு 10 பேருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த 10 பேரும் கண்டுபிடிச்ச விஷயங்களை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையான காரியங்களை இந்த உலகத்தில் அவங்க செய்கிறாங்க. அவர்களுக்கு இவ்வுலகத்துக்குரிய அறிவு இருக்கிறது, இவ்வுலகத்துக்குரிய ஒரு சிந்தனை இருக்கிறது, தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் பைபிள் போதிக்கக்கூடிய அந்த மனசாட்சின்னு ஒன்று சொல்கிறீங்களே, நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி உங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லும் போது, ஐயா என் மனசாட்சிப்படி நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். முதல்ல இறங்கு, 2 போலீஸ்காரன் உடனே வந்து பிடிச்சிக்குவான், நம்மளை சிறை அறையை நோக்கி நம்மளே தள்ளி கொண்டு போவோம். அப்போது மனசாட்சியை நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதாவது யூ கெனாட் புட் யுவர் கான்சியஸ்னஸ் அஸ் எ டிஃபென்ஸ் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. அப்போது அந்த நீதிமன்றத்தை விட பெரிதாக மனசாட்சி இருக்கிறது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, அது அவங்களுக்கு தெரியல. அப்போது உங்களுக்கே தெரிகிற ஒரு மனசாட்சியை தேவனுக்கு தெரியும்படி நம்ம காட்டும், அதுதான் பைபிள் சொல்லுகிற மனசாட்சி. ஐயா, மனசாட்சி என்பது தேவனுடைய சத்தியத்தின்படி இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான ஆதாரத்தை தரீங்க. ஆமாம், அறிவை பற்றி சில குறிப்புகளை சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் நாலேஜ் என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறீங்க, அதில் 2 இருக்குது, அதாவது நோயிங் அப்புறம் ஏஜ். நோயிங் ஏஜ், அதை தான் நம்ம வந்து சேர்த்து நாலேஜ்னு சொல்கிறோம். அறிவு என்பது தமிழில் சொல்கிறதா இருந்தால் அறியப்படுவதால் வருவது அறிவு. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, விளக்கு எரியுது அல்லது தீப்பற்றி தரையில் ஏதோ ஒன்று எரியுது, சின்ன குழந்தை அழகாக அது எரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்து வந்து அதில் கை வைக்க பார்க்கும். அந்த குழந்தை அந்த நெருப்பத்தோடு வரும்போது அறிவுடைய தாய் அல்லது அந்த வீட்டில் உள்ளவங்க குழந்தைய தூக்குவாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய ஏன் நம்ம தூக்குறோன்னா அதுக்கு அறிவு இல்லை. ஏன் தூக்குற ஆளுக்கு அறிவு இருக்குன்னா அவன் ஏற்கனவே இந்த நெருப்பில் கையை வச்சவன் விரல் வந்து அப்படியே சுட்டுறதையும் புண்ணானதையும் அவன் பார்த்துருக்கான். இப்போ அறிவு என்பது அறியப்படுவதால் வருவது. அப்போது அறியப்படாத நிலையில் ஒன்று இருந்தால் அது அறியாமை. அப்போது அறிவு ஆப்போசிட் வேர்டு வந்து அறியாமை. அப்போ அறியாமை என்பது வாழ்க்கை முழுவதும் இருக்குது. இப்போ நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், அவங்க வந்து +2 கல்லூரிக்கு வரும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அறியாமையிலிருந்து அவர்கள் அறிவுக்கு வராங்க. அதனால் அறிவு என்பது இருளில் ஏற்றப்பட்ட ஒரு வெளிச்சத்தை போல இருக்கு. நாலேஜ் இஸ் லைக் எ லைட், நோ நாலேஜ் இட் இஸ் எ டார்க்னஸ். அறியாமை என்பது கார் இருள், அறிவு என்பது பேர் வெளிச்சம். ஆக வெளிச்சம் இல்லாத இடம் இருளாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அறிவை நாம் கற்றுக்கொள்ளலாம். நல்லா கவனிங்க, அறிவை நம்ம கற்றுக்கொள்ளலாம், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். அதுதான் ஸ்கூலில் படிக்கிறது பத்தாதுன்னு சொல்லி டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம், டியூஷனில் சொல்லி கொடுக்குறதும் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம். நம்ம பிள்ளைகளை அறிவில் இந்த நீட் தேர்வுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க. அறிவை வந்து கூட்டிகிட்டே போகலாம். ஆனால் மனசாட்சியை நான் சரி பண்ணுறதுக்காக நான் டியூஷனுக்கு போகிறேன்னு சொல்ல முடியுமா? மனசாட்சியை நான் சரி பண்ணுறதுக்காக நான் யோகா பண்ணுறேன் உன்னால் சொல்ல முடியுமா? யோகா உடலுக்கு தான் உதவும், உன் மனசாட்சிக்கு உதவாது. யூ கேன் கரெக்ட் யுவர் ஃபிசிக்கல் பாடி பை யோகா, பட் யூ நெவர் ட்ரைன், நெவர் அட்டைன் டு ரீச் யுவர் கான்சியஸ்னஸ் உன்னுடைய மனசாட்சியாண்ட நீ கிட்ட போக முடியாது. மனதை ஒருமுகப்படுத்துறதுன்றாங்களே, அதாவது இந்த இடத்துல மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பது இந்த உலகத்தில் அறிவை சார்ந்த விஷயத்தில் ஒருமுகப்படுத்துகிறோம். மனசாட்சி நீ ஒன்றுமே பண்ண முடியாது. மனசாட்சி என்பது எதிரொலிக்கும் ஒரு கண்ணாடி, அவ்வளோதான், இட்ஸ் அ ரிஃப்ளெக்டர். மனசாட்சி என்பது தனியாக ஒன்றும் செயல்படல. ஆனால் அந்த மனசாட்சியை தேவன் ஒவ்வொருவருடைய மனதிலும் சொருகி வைத்திருக்கிறார். அவன் பிறக்கும் போதே God implant the conscious as a mirror in the brain. அவனுடைய மூளையில் எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக மனசாட்சி ஒரு கண்ணாடி போல எதிரொலிக்கும் கண்ணாடியை வச்சிருக்கார். அதனால இந்த மனசாட்சியை வளர்க்கவோ பெருக்கவோ சரி பண்ணிக்கவோ எந்த இடத்துக்கும் நீங்க போக முடியாது. ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அது என்னன்னா இந்த பாருங்க, தமிழ்ல மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, மனஸ்தாபம். இந்த 2 வார்த்தையும் நம்ம யூஸ் பண்றோம், கவனிச்சிங்களா? அப்போ பைபிள் முழுக்க இந்த மனஸ்தாபத்தை பத்தி நிறைய போட்டுருக்குது. இந்த மனஸ்தாபம் என்ற வார்த்தையை தான் மெட்ரோமேனியா அப்படின்னு கிரேக்க மொழியிலும் ஆங்கிலத்தில் ரிப்பன்டன்ஸ்,
அப்படின்ற ஒரு வார்த்தை, ரீமோர்ஸ் என்ற ஒரு வார்த்தை கூட இருக்கு. அதாவது மனம் திரும்புதல் மனசாட்சியை சரி பண்ணுகிறது. கண்ணீர் விட்டு மனம் திரும்புகிற ஒரு மனிதன், கரை படிந்து இருண்டு போன மனசாட்சி ஆகிய அந்த கண்ணாடியை துடைத்து புகை நீக்கி வெளிச்சத்தை எதிரொலிக்கும் ஒன்றாக மாற்றி விடுகிறான். இதான் நடக்குதாங்க, மனசாட்சியினுடைய வேலை. காரணம் என்னன்னா, நீங்க எப்போ தேவ சட்டத்தை, நீதியை, சத்தியத்தை உடைக்கிறீர்களோ, மீறுகிறீர்களோ, இமீடியட்டா உங்களுடைய மனசாட்சி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த மனசாட்சி கேட்குது, ஏன் இதை செய்தாய், தேவ சட்டத்தை மீறினாய். நம்ம ஊரில் ஒரு கதை இருக்குது, ஆனால் அந்த கதை வந்து ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு சொன்னால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேட்ட கதை தான். அதாவது வேதாளம் முருகன் மரத்தில் ஏறிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம். அது சொல்லும், உன் தலை வந்து 1000 சுக்கலாக உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நம்ம கதைகளில் கேட்குறோம். இந்த இடத்துல வேதாளம் என்பது எது, முருங்கை மரம் என்பது எது, கேள்வி என்பது எது? அதாவது மனிதனுடைய மனசாட்சி உடைந்து போனதுனால அவனை திருத்துவதற்கான ஒரு பதில் தேவை, ஒரு வழி தேவை. அதை தான் நம்ம கிழவி கதைகள் இதை நுழைச்சி இருக்கிற மரத்திலேயே சாதாரண காற்றுல அப்படி உடைஞ்சு விழக்கூடிய மரம் முருங்கை மரம். அது நம்முடைய வாழ்க்கையை காட்டுது. நம்ம வாழ்க்கையே ஒரு முருங்கை மரம் மாதிரி. இந்த இடத்துல வேதாளம் என்பது ஒரு கற்பனை வடிவம். மனிதனை பார்த்து மனசாட்சி கேட்குது, ஏன் இப்படி என்ன பண்ண, ஏன் இப்படி மீறின, ஆதாம் ஏவாள் ஏன் பாவம் செய்யும்படி மீறினார்கள். இந்த கேள்வி அவங்க காதில் அவன் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நாம் வந்து நம்முடைய மனைவிக்கு விரோதமாக, நம்முடைய புருஷனுக்கு விரோதமாக, நம்முடைய சமுதாயத்தில் குற்றவாளிகளாக இருக்கும்போது அவன் மனசாட்சி அவனை வாதிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இந்த கதை. குத்துதுன்னு குத்துதுன்னு சொல்கிறாங்களே, பிரிட் இன் தர் ஹார்ட்ன்றான். அதுதான் இதை ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் ரொம்ப சிறப்பாக ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் பைபிளில் மார்க் பண்ணி படிக்கணும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2:15. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இறுதியங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான, வலுவான, ஏராளமான இறை கொள்கை, தியாலஜி இதுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் தேவன் மனசாட்சி குறித்தும் சத்தியத்தை குறித்தும் அறிவை குறித்தும் வாழ்வை குறித்தும் விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை பதித்து வைத்திருக்கிறாராம். இட் ஹாஸ் பீன் பிளான்டட், உனக்குள்ளே அது பதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தவறு நிகழ்ந்தால், அந்த பாலத்தை நீங்கள் உடைச்சிங்கன்னா, தேவ சட்டத்தை மீறினீங்கன்னா, தேவ நீதியை மீறினீங்கன்னா, உங்கள் இறுதி என்ன செய்தான், குற்றம் உண்டு குற்றம் இல்லை, கில்ட் ஆர் நாட் கில்ட் என்று நம்முடைய இறுதியும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக பேசுகிறதான். நமக்கே தெரியுன்றார். அப்போது மனசாட்சியை பற்றி பேசுகிற ஆள் எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. மனசாட்சியை பற்றி பேசுகிற ஆள் கைகளால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களை கடவுள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உன் மனசாட்சி ஒரு சிலை கிடையாது, உன் மனசாட்சி ஒரு கோவில் கிடையாது. அப்போது மனிதர்கள் வணங்குகிற இந்த முறையிலேயே அவங்க மனசாட்சியில் எவ்வளோ கோணலாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. என்ன சொல்கிறாரு, சுவாபமாய் என்று ஒரு வார்த்தைங்க இருக்குது, பை நேச்சர். ஸோ எவ்ரி ஒன் ஹூ ஆர் பார்ன் ஆன் திஸ் எர்த், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் சுவாபமாய் அப்படின்னா பை நேச்சர் கடவுள் நமக்கு இயல்பாக நம்முடைய உடலோடு இந்த சக்தியை பிணைத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொருவரும் குற்றம் உண்டு எது குற்றம் இல்லை எது என்பதை நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். இதுக்காக நம்ம ஸ்கூல் போகணும், கல்லூரிக்கு போகணும், 10 பேர்கிட்ட கேட்கணும், 100 புத்தகங்களை படிக்கணும், கதை கேட்கணும், அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. எந்த ஒரு மனிதன், அவன் காட்டுவாசியாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக காட்டில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இஸ் பீன் கிவன் தி கான்சியஸ்னஸ் டு நோ ரைட் அண்ட் ராங், சரி தவறு என்பதை தீர்மானிக்கும் ஆற்றலோடு இயல்பாகவே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதை தான் சொல்கிறாரு, அவளுடைய மனசாட்சியும் இந்த இடத்துல கான்சியஸ்னஸ்ன்றது இதுதான்.
அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம்னா நீதி சட்டம், நீதி சட்டம் என்பது அறிவு. இந்த நீதி சட்டத்தை கடவுள் ஒவ்வொருவருக்கும் எப்படி உங்கள் வாயில் பல் இருக்கோ நாக்கு இருக்கோ கண் இருக்கோ முகத்தில், அது மாதிரி நம்முடைய மனதுக்குள்ள இந்த சட்டத்தை வச்சிருக்காரு. அதனால்தான் யாருமே நமக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. நம்ம காகத்தை பார்க்குறோம், அதுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, ஒரு பானைக்குள்ளே தண்ணி இருக்குது ஆனால் அடியில் இருக்குது, கல்லை தூக்கிட்டு வந்து குட்டி குட்டியாக அது உள்ளே போட்டு போட்டு தண்ணி மேலே ஏறி வரும்போது அந்த தண்ணீரை குடித்ததாக நம்ம கதைகளில் படிக்கிறோம். அது நிஜம். அது ஆக ஒரு இயல்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தங்கள் உடலுக்கான தேவையை தேடிக்கொள்கிறது, எல்லா ஜீவராசிகளும். ஆனால் மனிதன் அதற்கு மேலாக உண்டாக்கப்பட்டிருக்கான். மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கானா, தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் உண்டாக்கப்பட்டிருக்கான. இந்த இமேஜ் ஆஃப் காட், இந்த லைக்னஸ் ஆஃப் காட், இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் மேன் வாஸ் கிரியேட்டட். ஆகத்தான் தேவனை போல நாமும் கூட மனசாட்சி அறிவையும் உடையவர்களாக இருக்கிறோம், தேடுகிறவர்களாக இருக்கிறோம், விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இயல்பு நமக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த ஒரு ஜீவராசிக்கும் மனசாட்சி அறிவு என்பது ரெண்டும் தேவையில்லை. செத்த மனசாட்சின்னு சொன்னீங்க. ஆமாம், இந்த செத்த மனசாட்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செத்த மனசாட்சினா அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி, அது முழுசாக இருக்கும்போது முழு உருவத்தை காட்டுது, அது பத்து துண்டாக உடைஞ்சா கூட சின்ன அளவில் பாதி முகத்தையாவது நமக்கு காட்டும். ஆனால் அதே மனசாட்சியை மொத்தமாக மாவை அரைச்சிட்டோம்னா தூளாயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ மனசாட்சியில் கண்டினியூவாக பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, மீறிக்கிட்டே இருந்தோம்னா, ஆழ்ந்த நிலைக்கு நாம் செல்லும்போது மாபெரும் குற்றவாளிகளாக, நம்மை திருத்த முடியாத ஒரு ஜென்மங்களாக, அழுது புலம்பினாலும் நாம் திருந்த முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால்தான் அப்படி தள்ளப்பட்ட ஒரு பையன்தான் காயின். காயினுடைய மனசாட்சி செத்து போச்சு, அவன் தன்னுடைய சகோதரனை அடித்து கொன்றான். அதை படிக்கும்போது பைபிளில் ஏதோ அந்த காலத்து ஒரு வரலாறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தை பார்க்குறோமே, தாய் தன்னுடைய குழந்தைய கள்ள உறவுக்காக தலைகாணி எடுத்து குழந்தையினுடைய வாய் மூக்கு மேலே வச்சு அமுக்கி கொல்றத பார்க்குறோம். பெற்ற குழந்தையை கக்கூசில் போட்டு உள்ள திணிக்கிறத பார்க்குறோம். கணவனை ஆட்களை வைத்து மண்டை உடைத்து அவனை சாகடிக்கிறத பார்க்குறோம். கணவன் மனைவின் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். அதாவது பாவ வஞ்சனையின் கடினம், they become hardened in their heart, their conscience is dead. இந்த இடத்துல தாங்க கிறிஸ்தவ மார்க்கம்னு ஒன்று வருது உலகத்தில். எந்த ஒரு மனிதனையும் காப்பாற்றும்படி தேவன் அன்பு கூற ஆரம்பித்தார். ஏதேனிலே கைவிடப்பட்ட மனிதன் அவனை திரும்ப அழைக்கும்படி தேவன் தமது சொந்த குமாரனை மனிதனாகவே பூமிக்கு அனுப்புகிறார். God sent his only begotten son. எவன் ஒருவன் அவரை விசுவாசிக்கிறானோ, whoever believeth on him, அவன் கெட்டு போகாமல் அழியாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தந்தருளினார். So that he may not be destroyed, God gave him as a free love gift. எல்லா மனுஷனுக்கா இதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது பாவ வஞ்சனையில் மனசாட்சியும் அறிவும் இழந்த மனிதனை மீண்டும் அந்த பாலத்தின் மீது ஏறி வர, அவன் தேவனிடத்தில் திரும்பி வர, தமது சொந்த குமாரனை உங்கள் வடிவில் என் வடிவில் சாயலில் அவரை அனுப்பினார். இரத்தமும் தண்ணீரும் உள்ள அவருடைய உடல் வழியாக அவர் சிந்திய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பிராய சித்தமாக அவரை தந்தருளினார். அதனால்தான் செத்த மனசாட்சியின் மீது தெளிக்கப்படும் இரத்தமாக இயேசு இருக்கிறார். எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உணர்வுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். இந்த இடத்துல மனசாட்சி செத்து போச்சு. இயேசு கிறிஸ்து லாசருவை எப்படி செத்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆளை வெளியே கூப்பிட்டாரோ, அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உங்கள் இருதயத்தில் விழும்போது
நீங்கள் அதை மனப்பூர்வமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் செத்த மனசாட்சியை அவர் உயிர்ப்பிக்கிறார். உங்கள் துர்மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டு தேவனிடத்தில் சேரும் மனிதர்களாக நாம் மாறுகிறோம். ஏன்னா ஒரு சிங்கிள் கேள்வியில் வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டினா, கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலீஜன் ஆஃப் ரிவைவிங் யுவர் லாஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ரிசீவிங் த ட்ரூ நாலேஜ் அபவுட் யுவர் லைஃப். கிறிஸ்தவ என்பது நீங்கள் இழந்துவிட்ட அந்த நல் மனசாட்சியையும் நீங்கள் கைவிட்ட அந்த அறிவையும் திரும்ப பெறும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம்தான் கிறிஸ்தவம். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியானது மனசாட்சிக்கும் அறிவுக்கும் உள்ள அருமையான ஒரு விளக்கத்தை வேத ஆதாரங்களோடு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். என்ன நேயர்களே, தொடர்ந்து என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் எங்கள் நிகழ்ச்சி உடனுக்கு உடனாக வருகிறது. அதையும் பார்த்து குறிப்பெடுத்து அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385550082.